படம் சூப்பராக இருந்தது சார். படம் நல்லாயிருக்கு. சூரியன் இந்த அளவுக்கு நடிச்சிருப்பாருங்கிறது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஒரு காமெடியன் வந்து இன்றைக்கி ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு, பாக்கி எல்லாத்தையும் டெமி பண்ணிட்டார். படம் சுமாராக இருக்கும். சூரிய இந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரான்னு நினச்சி வந்தோம். படம் சூப்பர். சசிகுமார் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் சூரிய தான் டாப். நல்ல படம் நடிச்சிருக்கேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா ஓடும். திருந்தாதவங்களாம் திருந்தலாம். இதில் நல்லா இருந்துச்சு. காமெடியாக தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். சூரிய காமெடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து ஹீரோவாகவும் காட்டுறாரு. ரொம்பவும் பில்டப்பாக காட்டல ஹீரோவை. தன்னை இது இப்போ அடக்கமாக வச்சே காட்டுறாரு பாருங்க. அதுதான் அதில் இருக்கிற படத்துலுடைய சூழ்ச்சிமை. அதான் ரொம்ப ஹீரோனா ஹா ஊன்னு வருவாங்கல்ல, அவர் ஒருத்தருக்கு அடிமை மாதிரி. ஒரு நாயினா விஸ்வாசன்றதை காட்டாரு. அவன் அடக்கமாக வர மாதிரி வந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவர் படம். இது எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்கலாம். என் பேரெல்லாம் ஜாலியாக சிரிச்சினே தான் இருந்தாங்க. அது சண்டை காட்சியாக வந்து ஒரு இதுவாக பார்க்கல, கவலையாக பார்க்கல. ஆனால் இருந்து ஒரு அது இடையில இடையில வந்து சிரிப்பு திடீர் திடீர்னு வந்து அங்கங்கே ஆக்ஷன் பண்ணிட்டுறதில்ல கொடுக்குற உடனே அடிலாம் சரியான எந்த இடத்துல எங்கே வந்து அடிக்கணுன்றது காட்டுறாங்க பாருங்க. அதான் அவர் விஸ்வாசம் தான் அங்கங்கே காட்டினார். நல்லா சூப்பராக சார் பார்க்க வேண்டிய படம். படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. 3-4 times பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் நம்ம சூரி சாரை வந்து வெறும் ஹீரோவாக விடுதலை பார்ட் 1 பார்த்துருப்போம். இப்போ வந்து மாஸ் ஹீரோன்னு சொல்லலாம். அடுத்த லெவலுக்கு அடுத்து போயிட்டார். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அது ஃபைட் சீன்ஸ் அவரை பார்க்கும்போது அந்த ஒரு சாமி வந்து அந்த ஒரு ஒரு சீனுமே ஃபைட்டுமே சூப்பராக இருந்தது. செம்ம ஆக்ஷன் பண்ணியிருந்தார். டைலாக்கு பயங்கரமாக பேசியிருந்தார். எனக்கு ரொம்ப படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நாயாக இருந்தேன் நான், விஸ்வாசமாக இருந்தேன், என்னை மனுஷனாக மாற்றி கடைசியாக விஸ்வாசத்தை உடச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு போர் அடிக்குது, லேகாக இருக்குது, அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஃபோன் வந்தால் கூட கட் பண்ணிட்டு பார்க்கணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இருந்தது படம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கதை நம்ம ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம சசிகுமார் அவரோட ஆக்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. எனக்கு சூரி சாரோட ஆக்டிங் இப்போ வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக அடுத்தடுத்த படங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதையாக இருக்கிற குழந்தைய வந்து எடுத்து வளர்க்குறாங்க. எடுத்து வளர்க்குறப்ப நம்ம சோறு போட்டவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும் இல்லையா, அந்த விசுவாசத்தை தான் அவர் வந்து கருடனாக பண்ணியிருக்காரு. இப்பயும் சொல்ல ஆசைப்பட்ட விஷயத்துக்காக தப்பான விஷயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, உண்மையான உங்கள் மேலே கடவுள் உங்களுக்கு அருள் இருந்துச்சுன்னா அந்த இயற்கையும் கடவுளும் வந்து உங்களை காப்பாற்றும். அந்த காப்பாற்றுறப்ப நமக்கு ஒரு கருடன் மாதிரி மேலே ஒருத்தர் சுற்றுவார். கருடன்னா வரணும்னு அவசியம் இல்லை, சொக்கன் மாதிரி ஒரு ஆளும் வருவாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு. படம் அழுது அழுது இமோஷனல் ஆகி ஆகி எனக்கு கண்ணீர் உள்ளே போயிட்டு போயிட்டு வந்துச்சு. உண்மையாலுமே அந்த எந்த லேக்கு ஒரு லேக்கு கூட கிடையாது. யாராவது சொன்னீங்கன்னா வந்து உதப்பேன். ஓகேவா? வேற சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. படம் அல்டிமேட்டு சொல்ல வார்த்தையே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு காமெடியனாகவே பார்த்தோம். நம்ம சூரியனாவே பரோட்டா ஞாபகம் தான் வரும். இப்போ வந்து சூரியனாவே வந்து நம்மளுக்கு ஹீரோ ஞாபகம் விடுதலை படத்துலேருந்து அது ஆயிடுச்சு. இந்த படம் பார்த்தா எல்லாருமே ஃபிக்ஸ்டு. இதுக்கு அடுத்து வந்து சூரிய வந்து காமெடியனாவோ ஏதோ போனால் கண்டிப்பாக தியேட்டர் ஓடிச்சிருவோம். அது இதில் பெருசாக இல்லை, பட் இருந்தாலுமே வந்து அந்த அவங்களுக்காக வந்து அவர் ஃபீல் பண்ணுறது கடைசியாக அவங்க அந்த ஃபீலிங்ஸ் வந்து அவர் ரியலாக நேச்சுரலாக இருக்குது. ஆக்டிங் மாதிரி சத்தியமாகவே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலாக அவருடைய கேரக்டர் அப்படியே பண்ணுற மாதிரி இருக்கு. இதில் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதில் வந்து அதில் என்ன இன்னசென்ட் கேரக்டரும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் இதில் கொஞ்சம் அந்த இன்னசென்ட்டும் ரகடும் கலந்து இருந்தால் ஒரு ஹீரோக்கு என்ன தேவை, எந்தெந்த இடத்துல வந்து இன்னசென்ட்டாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல ஹீரோவாக இருக்கணும், ரகடாக இருக்கணுன்றத கிளியராக காட்டியிருக்காங்க. ரெண்டு ரெண்டு பெரிய ஹீரோ ஓவர்கம் கண்டிப்பாக அவங்கள பிளாஸ்ட் பண்ணி வெளியே வந்துட்டார் அவர். ஆமாம், உண்மையாகவே படம் மாசாக இருந்தது. நான் சூரிக்காகவே தியேட்டரில் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லாயிருக்கும்னு தெரியும், பட் இவ்வளோ நல்லாயிருக்கும்ன்றது எதிர்பார்க்கல. ரொம்ப ஆசமாக இருந்தது. மற்றவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் சூரி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட ஃபைட்டு அவ்வளோ ஃபைட் சீக்வல்லாம் அவருக்கு வரும், அவர் அவ்வளோ நல்லா பண்ணுவாருன்றது எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நடிப்பு வயசுலேயும் இன்னும் விடுதலையை விட இதில் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வல் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன லவ் போர்ஷன் இருக்குது, அதுவுமே கடுப்பே ஏற்றாமல் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் பண்ணியிருக்காரு, பட் சூரி தனியாக தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த கேரக்டர் அவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி
ஆக்சுவலி எதிர்பார்க்கல. சூரி நம்ம தெரியும் டிஃப்ரெண்டான ஏதோ கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியும், பட் ட்ரெய்லரை விட ட்ரெய்லரில் பார்த்த சூரியை விடவே இதில் 10 மடங்கு ஜாஸ்தி இருக்குது ஆக்சுவலி. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குது அவரை பார்க்கும்போது. அவர் நெக்ஸ்ட் டோர் கையாக பார்த்து இப்போது இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ பெரிய நிறைய பேரோட வரவேற்போட பார்க்கும்போது நல்லா இருக்குது ஆக்சுவலி. இவங்க எல்லோரும் கேரக்டரை விட சூரியோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. அது அவர் அப்படி நல்லா நடித்ததுனால தான் அந்த கேரக்டர் தனியாக தெரியுது ஆக்சுவலி. ஸோ அவர் நீங்கள் மூவி பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்கிறது, சூரிய சாரை வந்து நம்ம காமெடியனாகவே பார்த்துட்டோம். அது இப்போது விடுதலேருந்து நெக்ஸ்ட் வந்து இது பார்க்கும்போது விடுதலையில் கொஞ்சம் நார்மலாக ஒரு சென்சிட்டிவ் கேரக்டர் மாதிரி இருப்பார், இன்னசென்ட் மாதிரி. இதில் வந்து இன்னசென்ட் கலந்த ஒரு ரகடான பர்சனை அடிக்கடி காட்டும்போது உண்மையாகவே கூஸ் பம்ப்ஸ் அப்படியே நாங்கள் முடியல அது. ஆனால் ரொம்ப சூப்பர், ஃபேமிலி எல்லோரும் வந்து பாருங்கள், ஃபேமிலி கனெக்டடு மூவி இது. ரொம்ப அழகாக, அதாவது ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பக்கா மெட்டீரியல் படம், பயங்கர மாஸ்டர் படம். ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃபு ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே கொண்டு போன விதம் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்து செமையாக அந்த ரிவெஞ்ச் மோடில் வரும் சூப்பராக இருந்தது. ரிவெஞ்ச் மோட்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருக்காங்க, அதான் வெற்றிமாறன் சார் ஸ்டோரி அது எப்படி இருக்கும்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது டேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, துரை செந்தில்குமார் நல்லா பண்ணியிருக்காரு. சூரி அண்ட் சசிகுமார் ஸ்கோர் சூப்பர். அவருக்கு வந்து ஒரு லென்த்தி கேரக்டர் தான், பட் ஆனால் ஓகே பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் சசிகுமாரோ சூரியோ தான் சூரி தான் ஃபஸ்ட்டு சூப்பர் செமையாக பண்ணியிருக்கு. உண்ணி முகந்தன் ஓகே, அவர் அந்த இது வந்ததுக்கு ஓகே தான் அவர் ஓகேவா. படம் செமையாக இருக்குது. இப்போ சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் தான், தமிழில் நிறைய மாஸ் ஹீரோ கிளாஸ் ஹீரோ இருக்காங்க, காமெடி ஹீரோஸும் இருக்காங்க, பட் இவர் வந்து தனக்குன்னு தனியாக ஒரு பாதை உருவாக்கிட்டு போகிறாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு என்ன வருமோ அதை அவர் உணர்ந்து பண்ணுறாரு. ரொமான்ஸு சாங்ஸு டான்ஸு இதிலெல்லாம் பெருசாக தனக்கு வராதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தனக்கு வர்ற பெர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்கும் ஆக்டிங்கில் தனக்கு வரும் அப்படின்றதுனால அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரியான கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணார்னா தமிழில் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோவாக வருவார். சூரிய அப்படியே ட்ரான்ஸிஷன் ஆகி வேறு லெவலில் பண்ணுறாரு ஓகே. அதோடு அப்படியே என்ன செய்யுது, செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆகுது, ஃபுல்லாக பயங்கரமான ஸ்ட்ராங்கான எமோஷன் 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 அப்படி மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அதோட சூப்பராக ஒரு கிளைமேக்ஸை முடிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. படம் சரியான படம், நிஜமாக அந்த மாதிரி தான் இருக்குது படம். ஆனால் ஃபஸ்ட் எட்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே சசிகுமார் போட்டுருவாங்க 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 போடவே மாட்டாங்க, கடைசியாக இன்டர்வியூக்கு முன்னாடி தான் போடுற மாதிரி இருக்குது அவரை. ஸோ இல்லை இல்லை கண்டிப்பாக அங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷன் ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. துரை சஞ்சய்குமார் சார் ஜெயிச்சார் மறுபடியும். கண்டிப்பாக ஹீரோ சூரி வந்து வேற லெவலில் பண்ணுறப்பில் காமெடி பார்த்து போர் அடிச்சிச்சு, அதனால் இப்போ ஹீரோவை பார்க்கணும் வந்தோம். உண்மையிலே ஹீரோ நல்லா இருக்குது, இனிமேல் காமெடி பண்ண வேணாம், இதே மாதிரியே பண்ணுங்கள், ஒரு கேரக்டராக பண்ணுங்கள், கேமியோ பண்ணாலும் ரொம்ப நல்லா பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. விடுதலை பார்த்தோம், இது ஆக்ஷன் வந்து எப்படி சொல்கிறது, ராவான ஆக்ஷன், ரொம்ப யதார்த்தமாக மண்ணில் பேரண்ட் கரண்ட் அப்படி இப்படி பண்ணுறாங்க, ரொம்ப லைவாக இருக்குது. ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வில்லேஜ் சப்ஜெக்ட் பார்த்த ஃபீல் இருக்குது. இப்படி வந்து அப்படியே ட்ரான்ஸிஷன் ஆகி பண்ணுறாப்புல அதுக்கு தோதானா வந்து யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் சப்போர்ட் பண்ணி படம் வேற லெவலில் இருக்கு. பண்ணி சூரியோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக தான் மெயினாக வந்தது, அது அவர் எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணிட்டார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் விடுதலையில் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து வந்தோம், அதை விடவே நல்லா பண்ணியிருக்காரு. அது வந்து ரியாலிட்டி ரொம்ப ரியாலிட்டிக்கு நெருக்கமாக இருந்துச்சு. இந்த படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது, அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரி எதுலேயும் நல்லாயிருக்கு. நிறைய இடத்துல சசிகுமார் ஓவர்டேக் பண்ணிடுறாரு பெர்ஃபார்மன்ஸில், பட் எண்ட் ஆஃப் த டே தியேட்டர் விட்டு வெளில வரும்போது சூரிய தான் நமக்கு ஃபேஸில் ஞாபகம் வர்றாரு. அப்போல்லாம் கிடையாது, படம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது, தியேட்டர் வந்து பாருங்கள் ஓகேவா. இல்லைங்க இந்த இந்த ஸ்டோரி வந்து ஒரு அப்கமிங் ஒரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தால் தான் நல்லா இருந்திருக்கும், இது ஒரு புது ஹீரோ போட்டுனா கூட நல்லா நடந்திருக்கும். இவரும் அதோட பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சூரி தன்னோட வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாரு, இந்த கதையில் ஜெயிச்சிருச்சு. நீங்கள் ட்ரெய்லரில் வேணால் பார்த்துட்டு வந்து கம்மியாக இருக்க மாதிரி முழுக்க முழுக்க சூரியலாக இருக்காரு. படம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான படம், கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள், ஒரு 10/8 கொடுக்கலாம் ரிவ்யூ. தேங்க்யூ. ஸ்கில்ஸை வந்து கொண்டு வந்திருக்காரு இந்த படத்து மூலமாக. அவர் வந்து வில்லனிசம் மாதிரி தான் பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்கவங்க கூட நல்லா பண்ணி வடிவகரிசி மேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சமுத்திரகணி சார் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, என்னன்னு ரிவீல் பண்ணுவாங்கன்னா சமுத்திரகணி சார் பண்ணியிருக்காரு. சசிகுமார் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவரும் ஒரு ஹீரோ மாதிரி தான், பட் சூரி வந்து கதையோட ஹீரோ. அந்த சாங் ஒரு டிவைன் சாங் வந்து ஃபைட் சீன் வர மாதிரி இருக்கும், அந்த பிஜிஎம் தாறு மாதிரி செம்ம தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸு. ஃபைட் சீன்ஸ் தான் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. சூரியிட்ட சந்தானம் நிற்க முடியாது. ஆமாம், ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சுக்கலாம். ஆமாம், நானே வைக்கிறேன், சூரியிட்ட சந்தானம் நிற்க முடியாது இந்த படத்துலன்னு நான் சொல்கிறேன்.
அவர் அவர் சந்தான அண்ணன் ஒரு கலைவாணர் மாதிரி, புரிஞ்சுங்களா? சப்போர்ட்டிங்கில் நிறைய கேரக்டர் பண்ணிட்டார், நிறைய படங்கள் அவரை நம்பி ஓடி இருக்கு. ஒரு கல் ஒரு கண்ணாடியிலேருந்து ஏகப்பட்ட படங்கள்லாம் அவரை நம்பி ஓடி இருக்கு. நிறைய நடிகர்கள் அவரை சப்போர்ட்டாக வச்சு நிறைய படம் ஹிட் பண்ணாங்க. பட் இந்த கதை ரெண்டு நடிகர்லேயும் தன்னோட ஆக்டிங்களால் இவர் நிரூபிக்கிறார். அவர் ஜானர் வேற, இவர் ஜானர் வேறு. ஆனால் ஏஆர் முருகதாஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட கதையை எடுத்து நான் ஒன்று பேசுகிறேன், இல்லைன்னா நான் பிடிக்கிறேன். அவர் ஒரு கதையை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டார். அந்த படம் பேர் ஒரு நிமிஷம், ராங்கி, ராங்கின்னு ஒரு படம். அதை எம் சரவணன் ஒருத்தர் எடுத்தார். கதை அவர் தான் இருந்தாலும் அவரோட ஹஸ்பண்ட் எடுத்தார். படம் பிச்சிங்னு போச்சு, ரொம்ப நல்ல ஸ்டோரி. அதே தான் நம்ம என்ன தான் இன்க்ரீடியன்ட்டு ஒரு கதையை கொடுத்துட்டு போனாலும் அதை சமைக்கிறோம், ஒழுங்காக சமைச்சா தான் நம்ம சாப்பிட முடியும். அந்த விதத்தில் இந்த டைரக்டர் அழகாக பண்ணதுனால வெற்றிமாறன் அண்ணன் பேரும் நின்றுது, அவரோட பேரும் நிற்கிது. இது வந்து விஜய் சாருக்காக நான் ரெடி பண்ண படம்னு வெற்றிமாறன் அண்ணன் சொன்னேன். ஆனால் விஜய் சார் கண்டிப்பாக நடிச்சிருந்தால் அந்த படம் ஓடி இருக்காது, ஏன்னா அவர் மாஸ் ஹீரோ. இதில் வந்து இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த படத்தை இவர் நடித்தால் தான் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இன்னசென்ட்டான நடிகர்கள் நடித்தால் தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒன்ஸு எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி டேரக்டருங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து உழைக்கலை, தன்னை வந்து அடுத்தவங்களுக்காக மெருக விட்டு கொடுக்குறாங்க. சசிகுமார் அண்ணா இன்ட்ரோல் பிளாக்ஸில் சாவர கதை, நான் சூரியோட பெரியாள் இருந்தாலும் அவருக்காக விட்டு கொடுக்குறது. ஒவ்வொரு நடிகம் கதை நல்ல கதை தான், நானே எடுத்துருக்கலாம், இருந்தாலும் அந்த டேரக்டருக்கு போனோன்ட்டு வெற்றிமார் அண்ணன் விட்டு கொடுக்குது. இந்த எல்லாருமே விட்டு கொடுத்ததுனால இந்த படம் அழகாக படத்துக்கு தேவை அர்ப்பணம். நீங்கள் வேலை செய்வீங்க ஒரு ஆஃபீஸில், ஓனருக்கு உண்மையாக இருந்தால் தானே அந்த ஓனர் நல்லா இருக்க முடியும். ஏதோ நானும் போகிறேன் எடுத்துன்னு வந்து போட்டேன், அவள் தான் வீட்டுக்கு போகிறேன் எஸ்கேப் ஆகணும். ஆனால் ஒரு சில ஒருத்தன் அர்ப்பணிப்பாக வேலை செய்வான். அர்ப்பணிப்புன்றது காசாலையும் பணத்தாலையும் வராதுண்ணே, அது உண்மையாக உள்ளேருந்து வருது. அந்த இந்த படத்தில் எல்லாருக்கிட்டையும் வந்திருக்கு, அது ஜெயிச்சிருக்கு. படம் பெரிய விசேஷம் இல்லை, சுமாராக தான் இருக்கு. நல்லா இருந்துச்சு.